நண்பர்களே, நடந்து முடிந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அதாவது அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸுங்க. பழைய வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தர, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் டோம் இருக்குது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனேஜரோட ஆன்சர் கீ இருக்குது. அதுக்கடுத்து அக்கௌண்ட் டெஸ்ட்டு அதோட ஆன்சர் கீ இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க தேவைப்படுபவர். இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பற்றி பார்க்கலாம். வங்கியில் கருவூலம் என்பது ஆப்ஷன் பி, பணிவர்த்தனைகளில் கருவூலத்தில் வழிவகுக்கப்பட்டு பணம் பட்டுவடை செய்யும் பொருட்டு வங்கிக்கு அனுப்பப்பெறுவது. வாக்களிப்பு செலவு என்பது ஆப்ஷன் சி, மாநில சட்டமன்றத்தில் விவாதித்து ஆன்லைன் ஒப்புதல் பெறப்பட்ட செலவினம். அளவை குறிப்பீடு என்பது ஆப்ஷன் டி, நியமிக்கப்பட்ட பணியின் முடிவை சரிபார்க்கவோ கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை சரிபார்த்து பணம் பட்டுவடை செய்ய உரிய துறையினர் பரமளிக்கப்படும் புத்தகம். விருப்புரிமை மானியம் என்பது ஆப்ஷன் சி, அறக்கட்டளை தனிநபர்கள் அல்லது பொது நிறுவனங்களுக்கு பொதுநலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அல்லது மாநில ஆளுநரால் வழங்கப்படும் மானியம் அல்லது சிறப்பு தொகை. கருவூலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டியலுக்கு கருவூலத்தில் கொடுக்கப்பட்ட விலை காணாமல் போனால் ஆப்ஷன் ஏ, பணம் பெற்று வழங்கும் அலுவலர் கருவூல அலுவலருக்கு வங்கி அதிகாரிக்கு உடனடியாக தெரிவித்து ₹75 கருவூலத்தில் செலுத்தி புதிய விலை பெற வேண்டும். குறிப்பிச்சீட்டு என்பது ஒரு அரசு ஆப்ஷன் ஏ, ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்ட உரிமை தொகை அதிகம் என கண்டறியப்பட்டு மாநில கணக்கர்களால் வழங்கப்படும் பித்தாணை. துறையின் வரவு மற்றும் செலவு கணக்குகள் கருவூலம் மற்றும் மாநில கணக்கின் கணக்கில் ஒப்பிட்டு பார்ப்பதன் நோக்கம் ஆப்ஷன் பி. வயது முதிர்வு ஓய்வு என்பது அரசு ஊழியர்களுக்கு 58 அல்லது 60 வயதில் வயது முதிர்வில் செல்லும் போது வழங்கப்படும் ஓய்வூதியம். முன்னூதிய சான்று என்பது ஆப்ஷன் பி, அரசு ஊழியர் மாறுதலில் செல்லும்போது அவர் சம்பள விவரம் பிடித்த விவரம் குறித்து பணப்பிட்டு வழங்கும் அலுவலர் வழங்கும் சான்று. ஆயுள் சான்று என்பது ஆப்ஷன் சி, ஓய்வூதியர்கள் நேரில் வராத சூழ்நிலையில் கருவூல அலுவலருக்கு வங்கிக்கு சான்று பெற்று சமர்ப்பிக்கப்படும் ஆவணமாகும். முடிவறிக்கை என்பது ஆப்ஷன் பி, அரசுக்கோ மாநில கணக்காளருக்கோ குறிப்பிட்ட ஒப்பந்த பணி முடிக்கப்பட்டு பணம் பட்டுவடை செய்யப்பட்ட பின் அனுப்பப்படும் அறிக்கை. தகுதி பெறா பணிக்காலம் என்பது ஆப்ஷன் பி, முதிரா வயது பணி மற்றும் மருத்துவ சான்றில்லா சம்பளமில்லா விடுப்பு. பொது சேவன நிதி முன்பண பட்டியல் ஒப்பளிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் முன்னதாக கருவூலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆப்ஷன் டி, 3 மாத காலத்துக்குள். ஒரு அலுவலகத்தின் நிலையான முன்பணத் தொகையினை உயர்த்தி வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? துறைத் தலைவர். ஓய்வளிப்பு ஓய்வூதியம் என்பது ஆப்ஷன் ஏ, ஒருவருக்கு பணி ஓய்வுக்கு முன்னதாக தானாகவே முன்வந்து விருப்ப உயிர் செல்லும் போது வழங்கப்பெறும் ஓய்வூதியம். அரசு ஊழியர் தனது பயணப்பட்டியலை அலுவலகத்தில் சமர்ப்ப வேண்டிய காலக்கெடு ஆப்ஷன் பி, பயணம் மேற்கொண்ட நாளிலிருந்து 3 மாத காலத்துக்குள். அனைத்து நிதி ஒதுக்கீடுகளுக்கும் எப்போது காலாவதியாகும்? ஆப்ஷன் ஏ, நிதியாண்டு இறுதி நாளான மார்ச் 31. இறப்பு ஓய்வு பணிக்கொடை வழங்கப்படும் விகிதம் ஆப்ஷன் சி, ஒவ்வொரு முடிக்கப்பட்ட பணிக்கால மாதந்த சராசரி 1/2. ஓய்வூதியத்தை தொகுத்து பெறல் என்றால் என்ன? ஓய்வு பெறுபவர் ஓய்வூதியத்தில் 1/3 ஒட்டுமொத்த தொகையாக பெறுதல். இந்திய தலைமை கணக்கர் பணி அமர்த்துபவர் இந்திய குடியரசுத் தலைவர். பயணப்பட்டியல் தணிக்கை செய்யப்படும் போது கவனிக்கப்பட வேண்டியவை ஆப்ஷன் ஏ, பயண அலுவலரின் நாற்குறிப்பு. மறு ஒதுக்கீடு என்பது ஆப்ஷன் டி, ஒரு அளவிலிருந்து மற்றொருக்கு நிதி மாற்றம் செய்தது. முதற்பொருள் செலவினம் என்பது ஆப்ஷன் பி, ₹5 லட்சத்திற்கு மேற்பட்ட ஏதாவது திட்டங்களுக்கான பணிகள். கணக்கின் மேல் வாக்கெடுப்பு என்பது ஆப்ஷன் டி, புதிய திட்டத்திற்கான அனுமதிக்கப்படும் மானியத்தின் முன்பணம். ஒரு வைப்பு தொகை என்பது ஆப்ஷன் பி, வட்டி ஈட்டும் பொருட்டு வங்கியில் வைக்கப்படும் ஒரு தொகை மற்றும் தேவையின் போதோ அதன் காலக்கெடு முடியும் போதோ வங்கியிலிருந்து பெறக்கூடிய தொகை. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.